இங்க வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய சக காரியகர்த்தா எங்களுடைய மாவட்ட தலைவர் விஜயானந்தி எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டம் தான் நான் இதில் கலந்துக்கிட்டேன். இது தேசியத்தை குறிக்கிற ஒரு ஆர்ப்பாட்டம், இதுக்கும் மதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதை நான் முதல்லயே உங்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்தணும்னு ஆசைப்படுறேன். நாங்கள் இங்கே போராடிக்கிட்டு இருக்கிறது எங்களுடைய கட்சியிலையும் இருக்கிற கட்சியில் இல்லாத கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்காக தான். அவர்கள் மதத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஒரு பாதிரியார் ஃபஸ்ட்டு பைபிளை பற்றி தப்பாக பேசுகிறாரு, அதுக்கப்புறமா பாரத் மாதாவை பற்றி தப்பாக பேசுகிறாரு, ஒரு இந்திய குடிமகனாக இருந்துக்கிட்டு பாரத் மாதாவை பற்றி தப்பாக பேசுகிறாரு, முதலமைச்சராக இருக்கும் திரு மு க ஸ்டாலினை பற்றியும் தப்பாக பேசுகிறாரு, எதையை பற்றியுமே கவலைப்படாமல் அவர் பாட்டுக்கு பேசுகிறாரு. அதுக்கு ஒரு கூட்டம் கைத்தட்டுது, சிரிக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போது ரத்தம் கொதிக்குது. இது நல்லா இல்லை, இது வந்து கரெக்ட் கிடையாது. இந்த மாதிரி தேச விரோதமான செயல்களில் ஈடுபடும் நபர்களை குண்டர் சட்டத்தில் உள்ளே தள்ள வேண்டும் இல்லையா, நாடு கடத்துங்க. திமுக அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் இதுதான். கனிமொழி அக்கா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல அவங்க தான் வந்து குரல் கொடுப்பாங்க. இந்த பிரச்சனைக்கும் அவங்க குரல் கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். ஏன்னா இது எல்லா சமூகத்தையும் சார்ந்த மக்களுடைய பிரச்சனை. ஏன்னா ஒரு இந்திய பிரஜையோட பிரச்சனை இது. இதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இந்தியனா பிறந்த இந்திய மண்ணில் வாழும் இந்திய பிரஜைகளை பற்றி, இந்த நாட்டை பற்றி, எங்கள் தேசியத்தை பற்றி, நமது தேசியத்தை பற்றி தப்பாக பேசும் ஒரு பாதிரியார் சும்மா அரெஸ்ட் பண்ணிட்டு எப்படி விடலாம்? குண்டர் சட்டத்தில் உள்ள தள்ளணும். அப்பொழுதுதான் இதற்கு பின் இதை செய்ய முடியும் அப்படின்னு தைரியமாக யாராவது எழுந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்காது. அதனால் நாங்கள் கேட்குறது திமுக அரசாங்கத்தை தான் கேட்குறோம். இதுக்கு நீங்கள் சீரியஸான ஆக்ஷன் எடுக்கணும். எல்லாரும் சும்மா இருக்கீங்க, ஏன்னு எனக்கு தெரியலை. மாண்புமிகு முதலமைச்சரே உங்களை பற்றியே தப்பாக பேசியிருக்காரு. உங்களை பற்றியோ, உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களை பற்றியோ தப்பாக பேசுகிற சில பேரெல்லாம் நீங்கள் தூக்கி குண்டர் சட்டத்தில் போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கீங்க அட்லீஸ்ட். ஸோ இவரையும், இவர் பேசினது ஒப்பனா இருக்கு, வீடியோ இருக்கு, வைரல் ஆயிருக்கு அந்த வீடியோ. தயவு செய்து அதை ஒரு எவிடன்ஸா வச்சுக்கிட்டு குண்டர் சட்டத்தில் உள்ள தள்ளுங்க. கனிமொழி அக்கா நீங்கெல்லாம் குரல் கொடுங்க, ட்விட்டர்ல வாங்க, எல்லா விஷயத்துக்கும் நீங்க குரல் கொடுக்குறீங்க, இதுக்கும் குரல் கொடுங்க. தயாநிதி மாறன் அவர்களே, மத்திய முன்னாள் மத்திய அமைச்சர், நீங்க பல விஷயங்களுக்கு நீங்க வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கோரிக்கை லெட்டர்லாம் அனுப்புறீங்க, இதுக்கும் கோரிக்கை கொடுங்க, லெட்டர் அனுப்புங்க. என்ன தக்க நடவடிக்கை எடுக்கணுமோ தயவு செய்து எடுங்க. எங்க பாஜக எண்ணிக்கும் மதத்தினால் உழைக்குமோ அந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ற கட்சி பாஜக கிடையாது. நாங்க எம்மதமும் சம்மதம்ங்கிற விஷயத்துல எண்ணிக்கும் நாங்க அப்படிதான் இருக்கோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்பதான் சமீபத்துல தமிழ்நாட்டு பாஜகவுடைய முதல் தலைவரே ஒரு கிறிஸ்துவர் தான். அவரோட நினைவுனால நாங்க இப்பதான் கொண்டாடினோம் கமலாலயம்ல சிறப்பா. அதனால் எங்களுக்கு எந்த மதத்தை பற்றியும் எங்களுக்கு அந்த மாதிரி மத வெறி, அந்த வேறுபாடு, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. வி ஆர் த மோஸ்ட் செக்யுலர் பார்ட்டி யூ கேன் ஃபைண்ட் இன் திஸ் கண்ட்ரி. செக்யுலர்னால் அது பாஜக தான். அதனால் நாங்கள் இப்போ சண்டை போட்டுட்ருக்கிறதே கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்காக தான். தயவு செய்து இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு என்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ எடுக்கணும். எங்கள் போராட்டம் என்னைக்கும், இது மட்டும் இல்லை, எதுவாக இருந்தாலும் எங்கள் போராட்டம் நியாயமான விஷயங்களுக்கு எங்கள் போராட்டம் என்னைக்குமே இருக்கும். வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய், ஜெய்ஹிந்த்.